கனடாவில் டொரண்டோ கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பிரபல தங்குமிட விடுதிகளில் ஒன்றில் தங்கியிருந்த விருந்தினர்கள் சுமார் 2.5 லட்சம் டாலர் பெறுமதியான ஆபரணங்களை கொள்ளையிட்டு சென்றனர். தர்காம் போலீசார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர். 3 ஆண்களும் 1 பெண்ணும் இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளனர். குறித்த இடத்தின் உரிமையாளர் சந்தேக நபர்கள் தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியேறியதன் பின்னர் சோதனையிட்ட போது ஆபரணங்கள் காணாமல் போய் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து தங்க ஆபரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சந்தேக நபர்களிடமிருந்து கொக்கைன் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது.